முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் ஸ்ராந்தி ராஜபக்சவின் பெற்றோரின் இல்லத்தில் போலீஸ் நிதி மோசடி பிரிவு அதிகாரிகள் இன்று காலை சோதனையிட்டுள்ளனர். தெஹிவளை நோலிமிட் காட்சி அறைக்கு அருகில் மிகுந்த மாவட்டத்தில் உள்ள இவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே இன்று காலை சோதனையிட்டுள்ளனர். ஒரு காலகட்டத்தில் சேரிப்புறமாக விளங்கிய இந்த பகுதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவுடன் உபமின் நிலையம் மற்றும் அரசு கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு ஓரளவு அபிவிருத்தி அடைந்த பகுதியாக கடந்த காலங்களில் மாற்றப்பட்டிருந்தது. போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் இன்று விசாரணைகளுக்காக திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது வீட்டின் ஒரு பக்க சுவரில் மேடம் ஷிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச என்ற ஒரு பெயர் பலகையொன்றையும் காணக்கூடியதாக இருந்தது. அத்துடன் குறித்த வீடு புதிதாக புனர் நிர்மாணம் செய்யப்படும் நிலையில் ஒரு பகுதி நிர்மாண பணிகள் முடிவடைந்துள்ளதுடன் மறுபகுதியின் கட்டுமான பணிகள் நடைபெறுவது கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் வீட்டில் நடைபெற்ற சோதனை நடவடிக்கை குறித்து போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. அத்துடன் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஷிராந்தியின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் குறித்த இல்லத்தின் பின்புறமாக ராணுவ துணை முகாம் ஒன்றையும் நிறுவியிருந்தார். ஒரு சப் டிவிஷன் ராணுவத்தினர் இன்றும் அங்கு நிலை கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.